ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரூட் பத்தி தான் சொல்ல போறேன். இன்ஃபேக்ட் இது டேஸ்டியாகவும் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரேரா சாப்பிடக்கூடிய பழங்கள்ல ஒண்ணு அப்படின்னாக்க அது நம்மளோட இந்த பைனாப்பிள் தான். ஸோ பைனாப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே டெஃபினட்டா இருக்கு, நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் இதெல்லாமே இருக்கு. பட் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கேலரிஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வந்து வெயிட் கான்சியஸா இருக்கிறவங்க வந்து நீங்க கவுண்ட் பண்ணி சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இதை வந்து நார்மலாவே வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது இல்லாம நம்மளோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய வைட்டமின் சி சத்து வந்து அதிக அளவுல இருக்கு. இது இல்லாம இப்ப இந்த வலிப்பு நோய் தடுக்கிறது ஆகட்டும், அப்படி இல்லாட்டி நம்மளோட உடம்புல மெட்டபாலிசம் வந்து சரியா நடக்கிறதுக்கு தேவைப்படுற மேங்கனீஸ் சத்தும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அதிக அளவுல இருக்கு. பொதுவா இப்ப நம்மளோட உடல்ல வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதிக அளவுல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்ஸையும் டேமேஜ் பண்ணி நம்மளோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வீக் ஆக்குது. ஸோ அப்படி அந்த இம்யூனிட்டி வந்து வீக் ஆச்சு அப்படின்னா அதனால தான் நிறைய நோய்கள் வந்து ரொம்ப எளிதில் நம்மளை வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிசீசஸ் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணாமல் இருக்க அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிளில் ஃப்ளேவர் நாய்ஸ் அண்ட் ஃபீனாலிக் ஆசிட் வந்து அதிக அளவில் இருக்குது. இதோட எஃபெக்ட் வந்து இப்போ இன்றைக்கி சாப்பிட்டோம் உடனே எஃபெக்ட் கிடச்சிது நாளைக்கு முடிஞ்சதுன்னு இல்லாமல் அது வந்து ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்டாக ரொம்ப நாள் வந்து நீடிச்சே இருக்குது. இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு காம்போனண்ட்டும் இருக்கு, அதுதான் வந்து புரோமலின் அப்படின்னு சொல்ற டைஜஸ்டிவ் என்சைம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற அந்த பெரிய புரோட்டீன் மாலிக்யூல்ஸ சின்ன சின்னதாக உடைச்சு அது மூலமா இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளோட உடம்பு ரொம்ப ஈஸியாக அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக பேங்க்ரியாட்டிக் இன்சஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்ரியாஸால் சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ல சஃபர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிவியர் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேங்க்ரியாட்டிக் அந்த என்சைம்ஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து கொடுப்பாங்க சப்ளிமெண்ட்டாக இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து பைனாப்பிள் நீங்கள் கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இது இல்லாமல் ஜென்ரலாகவே இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிசீசஸ் வராமல் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கொடுக்குது. பைனாப்பிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அலர்ஜி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இல்லாட்டி வந்து இதை ரொம்ப சேஃபாக எல்லாருமே கன்சியூம் பண்ணலாம். கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, எதுவுமே சாப்பிட்றது இல்லைன்னு, பட் நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா இத்தனை காய்கறி பழங்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து குவிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்மளே சாப்பிடலை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தையும் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களோட ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் அப்படின்னாக்க இட்ஸ் ஹை டைம் நம்ம இந்த மாதிரியான பழங்கள் காய்கறிகளை நம்மளோட தினசரி டயட்டில் வந்து கட்டாயம் நம்ம சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அதோட பலன்கள் வந்து முழு அளவில் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் பைனாப்பிள் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம், அதோட நியூட்ரியன்ட் ப்ரொஃபைலும் வந்து நம்ம பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரூட் பற்றின நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் அடுத்த எபிசோடில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரி.